வில்லேஜ் ஃபுட் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலோட ஓனர் வந்து பிரகாஷ். பிரகாஷ்க்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கேள்வி இல்லை, ரெண்டு மூணு கேள்வி அவர் கேட்டிருக்கிறாரு. அதுக்காக அவர் வந்து ஒரு மரக்கன்று நட்டிருக்காரு. அது வந்து ஒரு சின்ன பையன், அழகாக அவன் வந்து அந்த என்ன மரக்கன்று நட்டுறான், என்றைக்கு நட்டுறேன் அப்படின்றதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி அந்த வீடியோ பண்ணியிருக்கிறான். அந்த பையன் வந்து ரொம்ப போல்டாக இருக்கான், நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறான். மீடியாவுக்கு வர எல்லா தகுதியும் அந்த பையனுக்கு இருக்குது. சொல்லப்போனால் இந்த சேனலில் அவனும் வரான்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோவில் அந்த பையனை பார்த்த மாதிரி தோணுது. ஸோ நல்ல மகத்தான ஒரு செயல் செஞ்சுருக்கீங்க தம்பி, நன்றி. இப்போ இவருடைய கேள்விக்கு போவோம். இவருடைய கேள்வி ரொம்ப பெருசு, ஸோ நிறைய பேருக்கு பொறுமை இருக்காது. பட் இந்த வீடியோ வந்து அவருக்காக பண்ணுறது, ஸோ அவர் முழுமையாக பார்ப்பார். அவர் என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து இவர் சேனலுக்கு வந்து 15,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்குது. இவர் வந்து இடையில கொஞ்ச நாள் வந்து போடாமல் விட்டுருக்கிறாரு, ஒரு 2 மாதம் வேலைக்கு போனதுனால. பட் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வந்து சில வீடியோஸ் வந்து 3 மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு. இன்னும் சில வீடியோஸ் 5 லட்சம் வியூ, 6 லட்சம் வியூ இந்த மாதிரிலாம் போயிருக்கு. பட் ரீசெண்டாக போடுற வீடியோஸ், இப்போ அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைமாக யூடியூப் பண்ணுறாரு. ஸோ ரீசெண்டாக போடுற வியூஸ் வந்து வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எதனால் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஒன்று அது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீடியோஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த யூஸ் பண்ணுற வீடியோவுக்கு அவங்க பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்கேமா இல்லை உண்மையா, இந்த கம்பெனியை நம்பலாமா அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டும் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு. அந்த வெளிநாட்டு கம்பெனி பேர் கூட இப்போக் மீடியா, இபிஓசிஹெச் மீடியா. ஆக்சுவலாக உங்களுடைய ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இடையில கேப் விட்டுருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இடையில எதுவுமே போடலை, அந்த டைமில் வந்து யூடியூப் வந்து பல சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து, எந்த வீடியோ வந்து நல்லா வியூ போயிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வீடியோவை நீங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள். அதில் என்ன பண்ணியிருக்கிறீங்க, எதனால் அந்த வீடியோ வந்து நல்லா போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதே ஃபார்முலாவை இன்னும் பெட்டராக மற்ற வீடியோஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கும், அதுதான் கிளிக் ஆகிருக்கும். ஸோ அதே ஃபேக்டரவே நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக செஞ்சீங்க அப்படின்னா அது பல பேருக்கோட விருப்பத்துக்கு உட்பட்டு வரும். அப்போ பல பேர் வந்து அதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த வீடியோவை வந்து அதிக பேர் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேள்விக்குரிய பதில் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் கேள்வி வந்து, அந்த இப்போக் மீடியா வந்து ஸ்கேமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது ஸ்பேமா இல்லை சீட் பண்ணுறாங்களா அப்படின்லாம், அதுக்கு சீட்லாம் பண்ணலை, அவங்க ஒரு ஜென்யூன் இது தான். அவங்க வந்து என்டிடி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சுருக்கிறாங்க, அதிலெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலுக்கு கூட அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அப்போ வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி அவர் எனக்கு என்கிட்ட தான் இந்த மாதிரி இமெயிலெலாம் ஃபார்வர்ட் பண்ணுவார், ஏன்னா நான் தான் அவரோட அட்வர்டைஸிங் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி எந்த இது வந்தாலும் நான் தான் டீல் பண்ணுவேன். ஸோ அந்த இமெயிலையும் நான் தான் டீல் பண்ணேன், அவங்கக்கிட்ட நான் தான் பேசினேன். அந்த மெயில் கூட என்கிட்ட இன்னமும் இருக்குது. அதில் அவங்களுக்கு வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரிக்கே பே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வீடியோ இது முடியா, வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி சேனல்லேருந்து ஒரு வீடியோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து நல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு $100 பேபாலில் பே பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஒரு அன்சர்டனிட்டினா, இவங்க வந்து நாங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணுறோம், இந்த இப்படி யூஸ் பண்ணுறோம்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட எந்த வீடியோவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம், ஸோ நீங்கள் எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருங்க, நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா போச்சுன்னா பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாங்களும் அதுக்கு சரி எக்ஸ்பெரிமெண்ட் தானேன்ட்டு ஓகே சொன்னோம். அவங்க இது முடிய ஒரு வீடியோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2 மாதத்தில். ஸோ ஒரு தடவை மட்டும் பே பண்ணியிருக்காங்க, அது நல்லா போயிருக்குன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதன் மூலமாக ஏர்ன் பண்ணுற வாய்ப்பு. ஸோ இது இப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுனால உங்களோட யூடியூப் இது வந்து பாதிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் பாதிக்காது. ஏன்னா இது வந்து யூடியூபுக்கு வெளியில் தான் இந்த ஏர்னிங் நடக்குது. உங்களோட வீடியோ யூடியூப்பில் நீங்கள் போட்ட வீடியோவாக அவங்க ஃபேஸ்புக்கில் ப்ரொமோட் பண்ணி அது அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க உங்கள்கிட்ட பே பண்ணுறாங்க, கண்டென்ட் ஓனர் நீங்கன்றதுனால. ஸோ இதனால் யூடியூப்பில் எந்த பிரச்சனையும் வராது. சொல்லப்போனால் இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரெவன்யூ. ஸோ நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். அது வந்து ஒரு ஜென்யூனான கம்பெனி தான், பட் சில டீலிங்லாம் நல்லா போட்டுக்கோங்க. நாங்கள் வில்லேஜ் ஃபேக்ட்ரிக்கு போட்டப்ப என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, க்ரெடிட்டில் யூடியூப் லிங்க்கும் ஃபேஸ்புக் லிங்க்கும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்குதுன்னா அதை மட்டும் மென்ஷன் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்கள். உங்களோட வீடியோஸ் அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க செலக்டிவாக சில ஃபுட் சேனல்ஸை மட்டும்தான் அப்ரோச் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்கலாம், பட் என்னுடைய கவனத்துக்கு ஃபுட் சேனல்ஸை ரிவ்யூ அப்ரோச் பண்ண மாதிரி தான் வருது.
ஸோ உங்களுடைய வீடியோஸ் அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு சக்ஸஸ் தான். ஸோ நீங்கள் சிறப்பாக பண்ணிட்டு வாங்க. வீடியோஸ் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் ஆச்சு அப்படின்னா மற்ற வீடியோஸ்க்கும் வியூஸ் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி. நீங்கள் நட்ட அந்த மரத்தை வந்து சிறப்பாக பாதுகாத்துக்கோங்க. நல்லா வளரணும்னு விருப்பப்படுறேன். அந்த பையனும் நல்லா போல்டாக இருக்கான். ஸோ அவனுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்து அந்த பையனுக்கு தெரிவிச்சுருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.